ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டவுட் அமல்சர் சேனல். நம்ம இன்றைக்கி பன்னர்கட்டா நேஷனல் பார்க் போன அனுபவங்களை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பன்னர்கட்டா நேஷனல் பார்க் பெங்களூரில் இருக்குது. ஃபஸ்ட்டு சஃபாரியில், அதாவது ஒரு பஸ்ஸில் தான் இந்த காட்டுக்குள்ளே போகிறோம். போனோன்னே இந்த சிங்கத்தை பார்க்குறோம். இந்த சிங்கம் வந்து ஏஷியாட்டிக் லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட் இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக பிரமிப்பாக இருந்தது. அண்ட் அடுத்தது இந்த ஒயிட் டைகர். இந்த ஒயிட் டைகரும் இந்தியாவில் தான் இருக்குது, மத்திய பிரதேச பகுதியில் இருக்குது. இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 10 to 20 இயர்ஸ் மட்டும் இந்த ஒயிட் டைகர் வாழும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அண்ட் அடுத்தது இந்த ராயல் பெங்கால் டைகர். இது வந்து வெஸ்ட் பெங்கால் பகுதியில் நிறையா இருக்குது. இது வந்து அழிஞ்சிட்டு வர்றதா குறிப்பிடப்படுது. இது வந்து ஒரு 18 to 20 வருஷம் வாழும். அண்டு இது வந்து அழிவின் விளிம்பில் இருக்குது. இப்போ தான் எல்லாம் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒரு குட்டி கரடி, அது பாட்டுக்கு ஓரமாக நடந்து போயிட்டுருக்கு. கம்பி வேலி போட்டிருக்கு, இந்த பக்கம் வர முடியாது அந்த குட்டி கரடியெல்லாம். அண்டு நிறைய மான்கள் இருக்குது. அண்டு இந்த நேஷனல் பார்க்கு துவங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1974 ஆரம்பிக்கப்பட்டது. நேஷனல் பார்க்கு அறிவிக்கப்பட்டது 1970 ஸ்டார்ட் பண்ணி 1974 நேஷனல் பார்க்காக அறிவிக்கப்பட்டது. அண்ட் இங்கே பட்டர்ஃப்ளை பார்க்கும் இருக்குது. அதாவது இந்த பட்டர்ஃப்ளை பார்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2003 அந்த டைமிங்கில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் நிறைய வகையான பட்டர்ஃப்ளை இருக்குது, பூக்களும் அதிகமாக இருக்குது. பட்டர்ஃப்ளை மட்டும் இல்லாமல் உள்ள ஆமை இருந்தது, அப்புறம் மீன்கள் அதிகமாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு குட்டி ஆமை. அதை நான் நோட் பண்ணவே இல்லை, ஏதோ கல் மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா அது ஒரு குட்டி ஆமை, ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறக்கே. அண்ட் நீங்கள் மீன்களும் பார்க்கலாம். அண்ட் இந்த பட்டர்ஃப்ளையோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும். ஒரு நாள் வாழ்கிற பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, ஸ்பீசியஸ் பொறுத்து. அதாவது இந்த உலகத்திலேயே பார்த்திங்கன்னா அண்டார்டிகாவில் தான் பட்டர்ஃப்ளையே கிடையாதம்மா. அண்டு மற்ற எல்லா நாடுகள்லேயும் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. ஆல் ஓவர் வேர்ல்டில் எடுத்துட்டிங்கன்னா 18,500 ஸ்பீசிஸ் இருக்காம்மா, 18,500 வகையான பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. இந்தியாவில் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா 1,500 வகையான பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. ஒரு சராசரியாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை வந்து 2 வாரம் வரைக்கும் வாழும். இந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய பூக்கள் அங்கே, வகை வகையான பூக்கள் இருந்தது. அண்டு உள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு பக்கத்துலேயே. பட்டர்ஃப்ளை பார்க்குறதுக்கு பக்கத்துலேயே எங்கே ஆரிஜின், எத்தனை வகையான பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, எப்படி வளருது, எந்தெந்த நாட்டில் எந்தெந்த வகையான பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, இது எல்லாமே குறிப்பிடப்பட்டிருந்தது. அண்ட் இது நீங்கள் உத்து பார்க்கலாம், பச்சை கலரில் லார்வா. அதாவது பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு எக்கு வைக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறும், லார்வாவாக மாறும், அதுக்கப்புறம் பூப்பாவாகும், அதுக்கப்புறம் தான் பட்டர்ஃப்ளை ஆகும். ஸோ லார்வாவை ஒரிஜினல் லார்வாவை இதில் வச்சுருந்தாங்க. ஜீப்ரா நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஜூ. ஃபஸ்ட்டு போன சஃபாரி, ரெண்டாவது பட்டர்ஃப்ளை பார்க், தேர்டு ஜூ. இங்கே ஜிராஃபி நீங்கள் பார்க்கலாம், ஒரே ஒரு ஜிராஃபி மட்டும் விட்டு வச்சுருந்தாங்க. இதுதான் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹொசூருக்கு பக்கத்தில், திருவண்ணாமலை பக்கத்தில் தான் இந்த பன்னர்கட்டா நேஷனல் பார்க் இருக்குது. இதில் என்னென்ன வகையான அனிமல்ஸ் இருக்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஒரு டைனோசர் ஸ்டாச்சு இருந்தது. அண்ட் இங்கே டைகர், இப்போ பொட்டாமஸ் பியர் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு, ஈமுக்கோழி, இது எல்லாமே இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, வாங்க பார்க்கலாம். அண்டு அதுக்கு முன்னாடி இதுதான் டைமிங்ஸ். ஜூ பார்த்திங்கன்னா 9:30 to 5:00 வரைக்கும் இருக்கும். டியூஸ்டே எப்போவுமே லீவு. அண்டு சஃபாரி பார்த்திங்கன்னா 10:00 to 4:30 வரைக்கும் தான் இருக்கும். மற்றது எல்லாமே 9:30 to 5:00 வரைக்கும் இருக்கும். இதுதான் ஈமுக்கோழி, அதாவது ஆஸ்ட்ரிச்சுன்னு சொல்லுவாங்க. இதோட ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவிலேருந்து தான். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 50 to 75 வருஷம் வரைக்கும் வாழும். அண்ட் இதோட வெயிட்டு 100 to 120 kg இருக்கும்.
அண்ட் இதோட முட்டை வந்து 100,000 போகும் அப்படின்லாம் ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் மனுஷங்க விழிப்புணர்வு ஆயாச்சு. இது இப்போ பட்ட மைஸ் நைட்டுங்கிறதுனால கிளியராக தெரியல. நாங்கள் ஈவினிங் டைமில் போனோம், ஸோ அது உள்ளே போயிடுச்சு, கொஞ்சம் கிளியராகவே தெரியல. அண்ட் அடுத்தது ஃபாக்ஸ் அண்ட் ஜாக்கல். இங்கே ஒரு நிறையா ஃபாக்ஸ் இருந்தது, நீங்களே பார்க்கலாம். அதில் நடந்துட்டுருக்கு ஒன்று ரெண்டு. அண்ட் இது மான்கள், புள்ளி மான்கள். இது ரெண்டு சண்டை கட்டிகிட்ருக்காங்க. எல்லாம் போக போட்டிங் இருக்குது, போட்டிங் நாங்கள் போகல. அண்டு ஜீப்லேயும் நீங்கள் போகலாம், பஸ்லேயும் போகலாம். சஃபாரி ரைடுக்கு நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். ஜீப்பில் பஸ் புக் பண்ணணுன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பன்னர்கட்டா வெப்சைட்டில், அப்படி இல்லைன்னா நேராகவும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ ஜீப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பஸ் வந்து ஓரளவு அஃபோர்டபுளாக 240 rupees பர் பர்சன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ, ஹாவ் எ நைஸ் டே. யாரிடம் போய் யார் மோதுவது? அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல முடியல, இது வந்த பாதை. ஐயோ ஐயோ.